இன்றைக்கு கே பிரைட், லெஸ்பியன் பிரைட்ன்றது பப்ளிக்கா இன்றைக்கு நடக்கிறது. நம்ம நாட்டுல இது பெரிய கொண்டு வருகிறது. மற்றதுக்கெல்லாம் நீங்க பிரைட் வாக்கு பண்ணல, திருடுறது, விபச்சாரம் பண்றது. அப்ப ஒருவேளை ஒருவேளை அன்பா இருக்கிறேன்னா நான் எத்தனை பெண்கள் வேணும்னாலும் நான் அன்பா இருக்கிறேன், விபச்சாரம் செய்து கொள்ளலாமே. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இதெல்லாம் மாறி போய் இப்ப என்னென்னமோ அருவறுப்புகள் நடக்குது. ஆன்லைன்ல பிள்ளைங்க எனக்கு லெட்டர்ஸ் எழுதுறாங்க, நான் இந்த பாவத்துல சிக்கிக்கிட்டேன், எனக்கு தயவு செய்து எனக்கு கவுன்சிலிங் கொடுங்க. என்ன பாவம் பா? ஓரின சேர்க்கை. இப்ப இந்த பெண்மணி கேக்குற மாதிரி நாங்கள் ஓரின சேர்க்கையாளராகவே பள்ளி சிறுவர்கள், சிறுமிகள் கூட இப்படிப்பட்ட பாவத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கை பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளை யாரா இருந்தாலும் சரி, நீ தேவனுடைய பட்சத்துல நிக்கிறனா தேவ பட்சத்துல நில்லு. அங்க போயிட்டு கே ரைட்ஸ் பரேட்ல போய் நிக்காத. அது ஞானம் அல்ல, அது பைத்தியம். நேத்து ஒரு பிரியாணி கடை ஓனரோட இன்டர்வியூ பார்த்தேன். என்னமா பேசுறாப்ல, ஏதோ உலகத்தையே கைக்குள்ள அடக்கின மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஆமாடா, நானும் ஒரு துணிக்கடை ஓனரோட இன்டர்வியூ பார்த்தேன். ஏதோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு. இவங்களால நினைச்சா சிரிக்கிறதா அழுறதான்னு கூட தெரியல. எஸ் யூ ஆர் ரைட் மே. பணம் வந்துட்டா மனுஷன் எல்லாமே தன்னை கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கிறான்ல. வெல் செட். வென் சம்படி பிகம்ஸ் ரிச், தே தாட் தே ஹாவ் எவ்ரிதிங். ஆனால் இதில் டேஞ்சர் என்னென்னா, கொஞ்சம் அசந்தா நாமளே இந்த ட்ராப்பில் சிக்கிடுவோம். உலகத்தோட ஞானத்தை பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டா மனுஷன் தேவனுடைய ஞானத்தை ஈஸியாக அசட்டை பண்ண ஆரம்பிச்சிடுவான். இன்னைக்கு மனுஷங்களை பாருங்களேன், எல்லாமே தனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பார்க்கறான், பேசுறான், குதிக்கிறான், தாவுறான், பண்ற அட்டுனே தாங்க முடியலனே. ஒன்னு நோட் பண்ணிய சொல்வேன், எப்பவுமே இல்லாத அளவுக்கு உலக ஞானம் இப்ப உச்சத்தை தொட்டிருக்கு. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு கே பரேடு, லெஸ்பியன் பரேடு இதெல்லாம் பப்ளிக்கா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்கூலு, காலேஜ், ஆபீஸ் இது உள்ள எல்லாம் இது பரவிட்டு இருக்கு. ஒளிச்சு மறைச்சு இல்லப்பா, வெளியரங்கமா பரவிட்டு இருக்கு. ஒரு காலத்துல ஆணும் பெண்ணும் லவ் பண்றதே குத்தமா பார்த்த உலகம் இது. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஆணு ஆணு லவ் பண்றாங்க, பெண்ணும் பெண்ணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன்றாங்க. சோதம் குமர அறுவறுப்பு இன்னைக்கு நம்ம வீட்டு வாசப்படிக்க வந்துடுச்சுறேன். ஆமா சொல்வேன், நேத்து எங்க அக்கா பொண்ணு கூட கூட இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அவ என்ன கேட்டா தெரியுமா? என்னம்மா ஏதோ பேசணும்னு சொன்னேன், இந்த ஜாப்ல எதுவும் பிரச்சனையா? புது ஜாப் என்ன சொல்லுது? ஜாப் ஒன்றும் சொல்லலை மாமா, கூட ஒர்க் பண்றவங்க தான் என்னென்னமோ சொல்றாங்க. என்னம்மா இது லவ் மேட்டரா? லவ்வா? என்னமாமா, இன்னும் 1980s இருக்கிறீங்க. லவ் போய், பிரேக்கப் போய், லிவிங் டுகெதர் போய், ஆண் ஆண் கூட இருக்கலாமா, பெண் பெண் கூட வாழலாமா, ரெண்டும் வேணான மெஷின் கூட வாழலாமான்னு இருக்கிற காலத்துல நீங்க இன்னும் லவ்னு பழைய ஆள் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க மாமா. என்னடா ஜாப் ஜாயின் பண்ணி 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள என்னென்னலாமோ பேசுற. ஆமா மாமா, எங்களை மாதிரி யூத்தோட ப்ராப்ளம்ஸ யார்கிட்ட ஷேர் பண்றதுன்னே தெரியல. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. பேரண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல, பாஸ்டர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல. அப்போ தான் மாமா உங்கள் ஞாபகம் வந்துச்சு, அதான் உங்கள்கிட்ட மனசுட்டு பேசலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னை நம்பி சொல்லலாங்கிற இடத்துல ஆண்டவன் வச்சிருக்கிறார் பத்தியா, பிரைஸ் காட். அதான் இன்னைக்கு இருக்க பிரச்சனையே, அநேக போதகர்கள் இருக்கிறாங்க ஆனால் தகப்பன்மார்கள் இல்லைம்மா. இன்னைக்கு தகப்பன்மார்கள் தான் நமக்கு தேவை. கரெக்ட் தான் மாமா, எங்க இஷ்யூஸை ஷேர் பண்ணாலும் அதை புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப கம்மி மாமா. நாங்க என்ன செஞ்சாலும் எங்களை ஒரு குற்றவாளி மாதிரியே பாக்குறாங்க மாமா, அதான் வலிக்குது.
விடுமா, நான் மாமா இருக்கிறேன்ல, மாமா புரிஞ்சுப்பேன், தைரியமா சொல்லு. என்னத்த சொல்றது மாமா, மை பாடி மை ரைட்ஸ்ன்னு சொல்லி அந்த உடலை எவ்வளோ மட்டமாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ மட்டமாக பயன்படுத்துகிறாங்க மாமா. இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாரல் வேல்யூஸை இப்போ காலில் போட்டு மிதிக்கிறாங்க மாமா. இதில் கேவலம் என்னன்னா, இதை ஆர்கனைஸ் பண்ணி இவங்கள வழி நடத்துறதுக்குன்னே ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. I know that. இவ்வளோ ஏன் மாமா, வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், ரெஸ்ட் ரூமில் கூட இந்த கலாச்சாரம் வந்துருச்சு. முன்னெல்லாம் ஜென்ஸ் டாய்லெட்னு இருக்கும், லேடிஸ் டாய்லெட்னு இருக்கும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு ஒரு டாய்லெட் இருக்கும். இப்போ தேன்னு தனியாக ஒரு வாஷ்ரூம் வச்சுருக்காங்க மாமா. அந்த தே எதுக்கு தெரியுமா மாமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேல் வந்து தன்னை ஃபீமேலாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்கன்னா அவர் யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த வாஷ்ரூம். இந்த கேவலத்துக்கு நடுவில்லாம் நான் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ சொல்லுங்க மாமா, இதுக்கு என்ன சொல்யூஷன், இதெல்லாம் நாங்க எப்படி ஃபேஸ் பண்றது? நான் அவளுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தேன் தெரியுமா? சொல்றேன் பாரு. ஆண்டவருடைய ஆலோசனையை தள்ளிட்டு தன்னையே ஞானவான் நினைக்கிற பைத்தியக்காரத்தனமான மனுஷன் கண்டுபிடிச்சதுதான் இந்த எல்ஜிபிடிக்யூ. செல்வன், இப்படிப்பட்ட மேதாவியை தான் ஆண்டவர் நன்மைன்னு சொன்னதை தீமம்பா, ஆண்டவர் வெளிச்சம்னு சொன்னதை இருட்டும்பா, ஆண்டவர் தித்திப்புன்னு சொன்னதை கசப்பும் பானுங்க. இப்படி தன்னுடைய பார்வையிலேயே தன்னை ஞானின்னு நினைச்சிட்டு இருக்கவனுக்கு ஐயோ அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த மாதிரி உலக ஆலோசனையை நம்பி கெட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறானுங்க. அண்ணே, ஆண்டவர் வெளிச்சம்னு சொன்னதை இந்த எல்ஜிபிடிக்கு இன்னைக்கு இருட்டுன்னு சொல்லுது. சரி, அதை விட்டுருவோம். ஆனா இந்த பாவம் இன்னைக்கு திருச்சபைக்குள்ளே வந்துடுச்சுன்னு சொல்றாங்களேண்ணே, உண்மையானே அது? நூற்றுக்கு நூறு உண்மை தம்பி. ஓரின சேர்க்கைக்குண்டே அமெரிக்காவில் தானே சர்ச்சிருக்கு தெரியுமா? ஓரின சேர்க்கை திருமணத்தை ஆலயத்தில் நடத்தி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா செல்வேன்? என்னன்னே சொல்றீங்க? சும்மா பொய்யெல்லாம் சொல்ல செல்வேன், உண்மையைத்தான் சொல்றேன். இவனுக்கு தான் அப்படி சொல்லிட்டு தெரியுறானுங்க. ஆனா ஆண்டவர் ஆதாமுக்கு துணையா ஒரு ஆணை உண்டாக்கல, ஏவாளுக்கு துணையா ஒரு பெண்ணையும் உண்டாக்கல. ஆண்டவர் நிமித்த திருமணம் ஆணுக்கும் பெண்ணுக்குமானது தான், ஒருத்தனுக்கும் ஒருத்தி தான். சூப்பர் பாயிண்ட்னே. இந்த பேசிக் ட்ரூத் புரியாம இன்னைக்கு நம்ம திருச்சபைக்குள்ள எவ்வளவு வரவேற்பு வந்துடுச்சு பாருங்கண்ணே. அன்னைக்கு சோதோம் கொமோரா எந்த பாவத்தினால நாசமா போச்சோ, இன்னைக்கு அந்த பாவம் திருச்சபைக்குள்ள துணிகரமா நுழைஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட பாவத்தை செய்யறவங்களுக்கு ஐயோ, அதுவும் திருச்சபையில உட்கார்ந்துட்டு இப்படி பாவத்தை செய்யறனை விட்டு விலகி ஓடணும். பவுல் இன்னும் ஒருபடி மேல போய் அப்படிப்பட்டவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட கூட கூடாதுன்னு எச்சரிச்சிருக்கிறார். இந்த சத்தியங்களை நம்ம திருச்சபைகள் சீரியஸா எடுத்து பேசணும்னே. சபை இதை சொல்லாம வேற யாருன்னே சொல்லுவா? சபா செல்வன், உனக்குள்ள விழுந்த இந்த தீப்பொறி எல்லா திருச்சபையிலையும் பற்றி எரியணும். தேவனுக்கு விரோதமான காரியத்தை ஆதரிக்காம எதிர்த்து நிக்கணும் செல்வேன். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டணும் செல்வேன். வைராக்கியம் பாராட்டும் பற்றி எரியட்டுமே, பரிசுத்த வைராக்கியம் என்னை பற்றி எரியட்டுமே. தேவனின் ராஜ்யம் விரைந்திடவே, இருளினை எரித்திடவே, அவர் வல்லமை இறங்கட்டுமே, பாவத்தை ஜெயித்திடவே, அவர் வல்லமை நிரப்பட்டுமே. என் வார்த்தையிலும் என் நடத்தையிலும் என் அன்பினிலும் என் ஆவியிலும் விசுவாசத்திலும் என் கற்பினிலும் மாதிரியாய் வாழ்ந்திடவே. பரிசுத்த வைராக்கியம் என்னை பற்றி எரியட்டுமே.